தாஜ் மஹால் ட்ரிப். தனியாக டிவி பார்க்கும்போது கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிவி பார்க்கும்போது நிறையவே கிடைக்கும். ஏன்னா டிவி பார்க்கும்போது பேசுறது, என்ஜாய் பண்ணுறது இப்படி எல்லாமே நடக்கும். கட்டு செங்கி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்க நண்பர்களே, நாங்கள் உங்களை இந்தியன் மோனுமெண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போகிறோம். அங்கே தாஜ்மஹால், குத்துப் மினார், சார் மினார் மாதிரி எல்லாமே கிட்டத்தில் தெரியும். அது மட்டும் இல்லை, அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக எங்கள் சேனல் ஐ இந்தியாவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லா பசங்களும் டிவியில் வர ப்ரோக்ராமை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ப்ரோக்ராம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னும் போது திடீர்னு டிவியோட ஸ்க்ரீன் பிளாக் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த கரண்ட் இப்பதான் போயாகணுமா? அட என்னடா இது, எவ்வளவு நல்ல ப்ரோக்ராம் அது. நம்ம வீட்டுல உக்காந்துக்கிட்டே இப்போ தாஜ்மஹாலை பாக்கலாம்னு நினைச்சா இந்த கரண்ட் போய் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இப்படி பசங்க எல்லாரும் கோவப்பட்டு கவலையும் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா வந்தாங்க. என்னாச்சு பசங்களா, ஏன் கோவமா இருக்கீங்க? அம்மா, டிவியில ஒரு பெரிய ப்ரோக்ராம் போய்கிட்டு இருந்துச்சு. இந்தியாவோட மோனுமெண்ட்ஸ காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. அட, இதுல இவ்வளவு டென்ஷன் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? மோனுமெண்ட்ஸ நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். நீங்க மொபைல ஏதாவது வீடியோ போட்டு காட்டுவீங்க, எங்களுக்கு தெரியும். அட, இந்த வீடியோ காட்டுற ஐடியா எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு இப்போ. அப்படின்னா உங்ககிட்ட இப்போ புது ஐடியா என்ன இருக்கு? வாவ், நாம உண்மையிலேயே தாஜ்மஹால் ட்ரிப்புக்கு போன மாதிரி இருக்குல்ல. நாம மட்டும் இந்த போட்டோவை ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம்னா அவங்க நம்ம பின்னாடியே அலையுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு ராஜு சொன்னதை கேட்டு எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அம்மா பசங்க சந்தோஷப்படுற இந்த ட்ரிப்ப உண்மையான ட்ரிப் ஆக்கணும்னு முடிவு பண்ணாங்க. சாயந்தரம் அப்பா வீட்டுக்கு வந்ததும் அம்மா சொன்னாங்க, எனக்கு தோணுது நாம கட்டு செங்கி கூட தாஜ்மஹால் ட்ரிப் ஒரு தடவை போயிட்டு வரலான்னு. அட, அதுல என்ன இருக்கு? கண்டிப்பா போலாம். நான் கூட டெல்லியில இருக்கிற கிளைண்ட் கிட்ட கொஞ்சம் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே ஆக்ராக்கு போலாம், அங்க போய் தாஜ்மஹால் பார்க்கலாம். கட்டு செங்கி அப்பா அம்மா சொன்னதை கேட்ட உடனே அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு. அப்புறம் என்ன, ஒரு நாள் ஏரோப்ளேன உட்காந்துக்கிட்டு கட்டு செங்கி அப்பா அம்மா கூட அங்கிருந்து டெல்லிக்கு கிளம்புனாங்க. எல்லாரும் டெல்லி வந்தாங்க. அங்கிருந்து ஒரு காரை புக் பண்ணாங்க. எல்லாருமே அங்கிருந்து ஆக்ராவுக்கு கிளம்புனாங்க. வாவ், இந்த ஆக்ரா சிட்டி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த ஆக்ரா ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தாஜ்மஹால் இந்த ஊரை இன்னும் அழகாக்கி இருக்கு. அத பார்க்க மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓஹோ, அப்படியா? அப்பா, உலகத்துல இருக்கிற ஏழு அதிசயங்கள்ல தாஜ்மஹாலையும் ஒரு அதிசயம்னு ஏன் கூப்பிடுறாங்க? அட, நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்க. கட்டு செங்கி ரெண்டு பேருமே தாஜ்மஹால் முன்னாடி போய் நின்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. வாவ், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், சோ 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 நைஸ். தாஜ்மஹாலோட அழகையும் ஷைனிங்கையும் பார்த்து நான் ஃபுல்லாவே பிளாங்க் ஆயிட்டேன். கட்டு செங்கி இப்ப பாத்துக்கிட்டு இருந்தாங்க உலகத்துல ஏழு அதிசயத்துல ஒரு அதிசயத்தை. யமுனா நதி கரையோரத்துல பச்சை பசேல்னு இருக்கிற மரங்களுக்கு நடுவுல இருந்துச்சு நாலு அழகான மினாருக்கு உள்ள ஒரு தனித்துவமான பில்டிங், தாஜ்மஹால். இங்க பார்ப்பா, தாஜ்மஹால் எந்த மாதிரி வாஸ்துனா, இத பாக்குறதுக்கு உலகத்தோட மூலை மூலையில இருந்தெல்லாம் வருவாங்க. நம்ம நாட்டோட பெருமைப்பா இது. அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஒரு கைட் ஹையர் பண்ணாங்க. கைட் கூட சேர்ந்து கட்டு செங்கியும் தாஜ்மஹாலோட ஒவ்வொரு பொருட்களையும் ரொம்ப ஆர்வமா, ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தாஜ்மஹால ஷாஜஹான் தன்னோட மனைவியோட நினைவா இத கட்டினாங்க. மும்தாஜ் காலமானதும் ஷாஜஹான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தத்துல இருந்து வெளியே வர அவங்க இத கட்டினாங்க. உள்ள அவங்க பொண்டாட்டியோட கல்லறை இருக்கு. ஷாஜஹான் இத பார்க்கும் போதெல்லாம் மும்தாஜ் கூடவே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுமா? இந்த மாதிரி கைட் தாஜ்மஹாலோட ஒவ்வொரு மூலையையும் அதோட தனித்துவம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு போனாரு. நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா இது ஹிந்துஸ்தானி, இஸ்லாமிக், பார்சி மூணு கலையை சேர்த்து கட்டினது. இதை கட்டினவங்க எந்த அளவுக்கு அழகா கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு மூலையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா கட்டப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப யூனிக். கட்டு செங்கி, தாஜ்மஹால் கட்ட கல்லை எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அது ராஜஸ்தான்ல இருக்கிற மக்ரானிலிருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அங்க இருக்கிற கல்லு கல்லு இல்ல, டைமண்ட் மாதிரி. அந்த கல்ல கட்டினதுனாலதான் தாஜ்மஹால் இப்படி ஜொலிக்குது. கட்டு செங்கி முதல் தடவையா தாஜ்மஹால பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தாஜ்மஹால்குள்ள போன உடனே அதோட அழகையும் அங்க சில்லுன்னு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. வெளியில வெயிலா இருக்கு, அப்புறம் ஏன் இப்படி இங்க சில்லுன்னு இருக்கு? ஹா, இங்க உள்ள ஏசியே தேவைப்படாது போல. நஜந்தா,
அந்த காலத்து ஆர்கிடெக்சரை நாம கண்டிப்பா பாராட்டியே தீரணும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட கட்டு சிங்கி ராணி மும்தாஸ், அதுக்கப்புறம் அது கூடவே ஷாஜஹானோட சமாதி முக்கியமான விஷயத்த பார்த்தாங்க. ராணி மும்தாஜி செத்ததும் அதுக்கப்புறம் ஷாஜஹான் கூட செத்துட்டாங்கல்ல, அவங்களோட கலரிய மும்தாஜ் கலருக்கு பக்கத்துலயே வச்சாங்க, ஏன்னா ரெண்டு ஆன்மா கூடவே இருக்கணும்னு. இந்த மாதிரி கட்டு சிங்கி அந்த முழு தாஜ்மஹாலையும் சுத்தி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க யமுனா நதி பக்கத்துல வந்து அந்த நதியில தாஜ்மஹாலோட பிம்பத்தையும் பார்த்து ரசிச்சாங்க. எல்லா இடத்துலயும் நின்று நிறைய போட்டோஸையும் பிடிச்சாங்க. சாயந்தரம் 5 மணி ஆனதுமே எல்லாருமே கார்ல உட்காந்துக்கிட்டு திரும்ப அவங்க ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.